ஹே ஹாய், வெல்கம் பேக் அகெயின். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஜார்ஜ் எலியட்டோட மிடில் மார்ச் அப்படிங்கிற நாவலோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த நாவல் டோட்டலாக 8 புக்ஸில் எழுதியிருக்காங்க, நமக்கு தெரியும் இல்லையா? அதில் நம்ம ஃபர்ஸ்ட் 6 புக்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூவேஷனாக 7th புக் தான் பார்க்க போகிறோம். ஜார்ஜ் எலியட் எல்லா புக்குக்குமே ஒரு டைட்டில் கொடுத்து எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த 7th புக்கோட டைட்டில் என்னன்னு பார்த்தோன்னா 2 Temptations அப்படிங்கிறது தான் அந்த டைட்டில். இந்த 7th புக்கில் டோட்டலாக 9 chapters இருக்குது. இது வரைக்கும் நாம் 6 புக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா? டோட்டலாக 62 chapters கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷனாக 63rd chapter தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னா, கிறிஸ்மஸ் பார்ட்டி வந்து ஒன்று நடக்குது. அந்த கிறிஸ்மஸ் பார்ட்டியில் ஃபேர் பிரதர் வந்து கலந்துக்கிறாரு, ஓகேங்களா? அந்த பார்ட்டியில் ஃபேர் பிரதர் என்ன தெரிஞ்சுக்கிறாருன்னா, லிக்கேட் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கான், அவனுக்கு நிறைய கடன் இருக்குது, அவனோட கல்யாண வாழ்க்கை சுத்தமாக நல்லா இல்லை அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கேற்ற மாதிரியே நியூ இயர் பார்ட்டி வந்து வருது. ஒரு நியூ இயர் டின்னர் பார்ட்டி வைக்கிறாங்க. அது யார் வைக்கிறாங்கன்னா, வின்சி ஃபேமிலி வைக்கிறாங்க. அதில் ஃபேர் பிரதரோட ஃபேமிலியும் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெட் வின்சி வந்து மேரியையும் இன்வைட் பண்ண சொல்லியிருப்பான், அதனால் மேரி கார்த்தும் வந்திருப்பான். அதுக்கப்புறம் ரோசமன் வின்சி, டாக்டர் லிட்கேட் அவங்களும் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த பார்ட்டியில் இருக்காங்க. வால்டர் வின்சியும் மிஸ்ஸஸ் வின்சியும் வந்து அவ்வளோக்கு வந்து டாக்டர் லிட்கேட் கூட பேசலை. ஏன்னா அவன் ரோசமன் வின்சியை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கல அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் பிடிக்கல. அவங்கிட்ட அவ்வளோ வச்சுக்கலாம், அவனும் ரொம்ப சோகமாக இருக்கிறான், யார்கிட்டையும் அவ்வளோக்கு பேசல. இன்னொரு சைடு என்ன நடக்குதுன்னா, ஃபேர் பிரதர் வந்து மேரி கூடவே இருக்காரு, மேரி கூடவே பேசிக்கிட்டு இருக்காரு. மேரி கார்த்து என்ன பண்ணுறான்னா, அந்த வீட்டில் இன்னும் 3 girls இருக்காங்க. மிஸ்ஸஸ் வின்சிக்கு இன்னும் 3 girls, ஒரு 7 வயசுலேருந்து 11 வயசுக்குள்ளே இன்னும் 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து மேரி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் ஃபேர் பிரதரும் உட்காந்துக்கிறாரு. இதை பார்க்கும்பொழுது நம்ம ஃப்ரெட் வின்சிக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. என்ன தான் மேரி வந்து ஃப்ரெட் வின்சியை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாலுமே அவனுக்கு வந்து ஃபேர் பிரதர் போய் மேரி பக்கத்தில் உட்கார்றது அவனுக்கு அவ்வளோக்கு பிடிக்கல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். அப்பப்போ ஃபேர் பிரதர் என்ன பண்ணுறாருன்னா, டாக்டர் லிட்கேட் கூட தனியாக பேச முடியுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா அவனோட பிரச்சனை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இன்னொரு பக்கம் வந்து மிஸ்ஸஸ் வின்சியோட மிஸ்ஸஸ் வின்சி என்ன சொல்கிறாங்கன்னா, ரோசமன் கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து லிட்கேட் கூடலாம் அங்கெல்லாம் இருக்காது, அந்த சொசைட்டியில் இருக்காது, அதை விட்டுட்டு வந்துடு, நீ தனியாக எவ்வளோ நாள் இருப்ப அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவளுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ லிட்கேட் கூட பேசுகிறதுக்கு யாரும் இல்லை இல்லையா? அவன் கொஞ்சம் இப்போ தனியாக இருக்கான். சரி, இதுதான் சமயம்னு சொல்லிட்டு ஃபேர் பிரதர் லிட்கேட் கூட பேசலான்னு போகிறாரு. லிட்கேட் கிட்ட வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஏதாவதுனா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. என்னதான் ஃபேர் பிரதர் லிட்கேட் கிட்டே பேசினாலுமே லிட்கேட் வந்து மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான், அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான், இல்லைனா ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய சோகம் வந்து அவனை சரியாக பேச விடலை. ஸோ யாருடைய ஹெல்ப்பும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு விரக்தியோடு பேசுகிறான். ஃபேர் பிரதர் வந்துட்டு சரி ஓகே, இவன் இப்போ நார்மலாக இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு. இப்போது சாப்டர் 64ல் என்ன நடக்குதுன்னா, டாக்டர் லிட்கேட்டோட கடன் சுமை அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே போகுது. 1000 pounds கடன் இருக்குது. அவரோட அந்த மெடிக்கல் ப்ரொஃபஷன்லேயும் அவரால் ஏர்ன் பண்ண முடியல. ஏன்னா இப்போ அவர் வந்து ரிசர்ச் மைண்ட் செட்டில் போயிட்டுருக்காரு. அவரை நம்பி மக்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து பணம் கொடுக்க மாட்டார் இல்லையா? அவர் வந்து திறமையை காட்டினா போதும், மக்களோட நம்பிக்கையை ஃபஸ்ட்டு சம்பாதிப்போம், ரிசர்ச் மைண்ட் செட்டில் போயிட்டுருக்காரு. ஸோ அவரால் அந்த அதிகமாக ஏர்ன் எல்லாம் பண்ண முடியல. இப்போ கடனையும் அவரால் அடைக்க முடியல. அதனால் அதுவும் டோவர் அப்படிங்கிறவர்கிட்ட தான் கடன் வாங்கியிருக்காரு. அவன் மிரட்டிக்கிட்டே இருக்கான். அதனால் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, இந்த ஃபர்னிச்சர் எல்லாத்தையுமே விற்றுட்டு கடனை அடைச்சிட்டு வேறு ஏதாவது சின்ன வீட்டில் போய் இருந்துக்கலாங்கிற பிளானை வந்து ரோசமன் கிட்ட சொல்கிறான். ரோசமன் ஒத்து வரல. அவளுக்கு வந்து எப்போவுமே ரிச்சாக ஒரு பயங்கர பெரிய இடத்து பொண்ணு மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தான் ரோசமன் ஆசைப்படுவாள். எதுவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஸோ அவளுக்கு வந்து இந்த ஐடியா பிடிக்கல. மிஸ்டர் டர்ம்புல் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட தான் வந்து நம்ம டாக்டர் லிட்கேட் வந்து புதுசாக வீடு பார்க்க சொல்லியிருக்காரு. சின்ன சைஸில் நார்மலான ஒரு வீடு வந்து டேர்ம்புல் அப்படிங்கிறக்கிட்ட தான் பார்க்க சொல்லியிருக்காரு. ரோசமன் போய் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் வீடெல்லாம் பார்க்க வேண்டாம், நான் பேசிக்கிறேன் ஹஸ்பண்ட் கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு, ஹஸ்பண்ட் டாக்டர் லிட்கேட்டுக்கு தெரியாமல் வீடெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துடுவா. இது டாக்டர் லிட்கேட்டுக்கே தெரியாது. அவன் வந்து வீடு பார்த்து சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும், லிட்கேட்டோட கடனை அடைச்சாதான் அவர் வந்து இந்த வீட்டெல்லாம் விற்காமல் இருப்பார், ஃபர்னிச்சர்லாம் விற்காமல் இருப்பாருங்கிறதுக்காக என்ன பண்ணுவானா, டாக்டர் லிட்கேட்டுக்கு சார் காட்வின் லிட்கேட்னு ஒரு அங்கிள் இருக்கார் இல்லையா, அந்த அங்கிளுக்கு லெட்டர் எழுதி இந்த மாதிரி நாங்கள் மோசமான நிலைமையில் இருக்கோம், எங்களுக்கு வந்து ஒரு 1000 pounds கடன் கொடுங்க, 1000 pounds இருந்துச்சுன்னா நாங்கள் கடன் அடைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் லெட்டர் எழுதிடுவோம். ஆக்சுவலி டாக்டர் லிட்கேட்டுக்கு பிடிக்காது அவனோட ரிலேட்டிவ்ஸ் கிட்டே கடன் கேட்குறது. ஏன்னா அவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டாங்க, இனிமேல் கேட்டாலும் பண்ண மாட்டாங்கிறது அவனுக்கு தெரியும். ஸோ அதனால் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். இப்போ ரோசமன் என்ன பண்ணிடுவா, லிட்கேட்டுக்கு தெரியாமலே இத்தனை விஷயங்கள் பண்ணிடுவா, வீடை பார்க்க வேணாம்னு சொல்லிடுவா, சார் காட்வின் லிட்கேட்டுக்கு லெட்டர் எழுதி அமௌண்ட் வந்து
அனுப்ப சொல்லுவா. ஸோ அதுவும் என்ன இதெல்லாம் லேட் கேட்டுக்கும் தெரியாது இல்லையா. ஸோ அவன் வந்து லேட்டராக என்ன பண்ணுவான்னா, ரோசமன் கூட சண்டை போட்டு என்ன முடிவுக்கு வந்துடுவான்னா, இந்த ஊரை விட்டு இந்த மிடில் மார்ச்சை விட்டே போயிடலாம், போய் லண்டனில் எங்கேயாவது செட்டில் ஆயிடலாம், அங்கே போனோன்னா நம்ம ப்ரொஃபஷனுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும். ஏன்னா ரோசமன் திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறா, நம்மளால் இங்கே இருக்க முடியாதுன்னா வாங்க நம்ம வேற எங்கேயாவது லண்டன் எங்கேயாவது போயிடலாம், என்னாலலாம் இங்கே வந்து நார்மல் லைஃப்பில் லீட் பண்ண முடியாது, நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கா, அதனால டாக்டர் லெட்கேட் அந்த முடிவுக்கே வந்துடுவான், இல்லைனா நம்மளோட அங்கிள் சார் காட்வினை போய் பார்ப்போம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இது எல்லாமே எப்போ நடந்துருச்சு அப்படின்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாமே எப்போ நடந்துச்சுன்னா, நான் ஒரு நியூ இயர் பார்ட்டி சொன்னேன் இல்லையா, அந்த நியூ இயர் பார்ட்டிக்கு முன்னாடி நாள் நடந்துச்சு. அதனால தான் அந்த சண்டையில் தான் டாக்டர் லெட்கேட் வந்து ரொம்ப சோகமாக இருந்தான். ஸோ அப்படி தான் அவனோட பொசிஷன் அப்படிங்கிறது. இப்போ அந்த நிலைமை அப்படிங்கிறது ரோசமன் கூட சண்டை போட்டுட்டு கடனை எப்படி அடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. சாப்டர் 65 என்ன நடக்குதுன்னா, ரோசமன் வந்து சார் காட்வின் லெட்கேட்க்கு லெட்டர் எழுதியிருந்தார் இல்லையா, அதுவும் நியூ இயருக்கு முன்னாடி எழுதியிருந்தா, இன்னும் அவர்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வராமல் தான் இருந்துச்சு. இப்போ திடீர்னு ஒரு நாள் டாக்டர் லெட்கேட்க்கு ஒரு லெட்டர் வருது. அது யார்கிட்ட இருந்து வருதுன்னா, சார் காட்வின் லெட்கேட் கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ அவன் அந்த லெட்டரை படித்து பார்க்குறான். அதில் மோசமாக வந்து நம்ம டாக்டர் லெட்கேட்டை வந்து அந்த அங்கிள் திட்டியிருக்காரு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, லெட்கேட் நான் உனக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன், உனக்கு எந்த அளவுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன், இனிமேல் இந்த அங்கிளால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு இன்னும் வேறு ஏதாவது அங்கிள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வேணும்னா கேட்டுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவார். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒய்ஃப் கிட்ட சொல்லி நீ எனக்கு லெட்டர் எழுதி அமௌண்ட்லாம் கேட்குற, இது வந்து ரொம்ப மோசமான விஷயங்கிற மாதிரி அவர் திட்டிடுவார். லெட்கேட் உடனே டாக்டர் லெட்கேட்க்கு ரொம்ப கோவம் வரும். ரோசமன் வந்து அவனுக்கு தெரியாமல் இந்த மாதிரி லெட்டர்லாம் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே அவனுக்கு தெரியாமல் அந்த வீடெல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லி அந்த ட்ரம்பிள் கிட்டலாம் சொல்லி சொன்னதே அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல, அதுவே அவனுக்கு கோவம். அது தெரிஞ்சப்பயே ரொம்ப ரோசமன் கிட்ட சண்டை போட்டான். அதே மாதிரி இப்போ இவனுக்கு தெரியாமல் இப்படி ஒரு விஷயமும் செஞ்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே போய் வந்து என்ன பண்ணுறான்னா, ரோசமன் கூட சண்டை போடுறான். நீ வந்து எனக்கு தெரியாமல் இனிமேல் எதுவுமே செய்ய மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நீ வந்து எனக்கு தெரியாமல் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சண்டை போடுறான். உடனே வந்து ரோசமன் ஆஸ் யூஷுவல் அழுக ஆரம்பிச்சிடறான். அவள் அழுகிறான், நான் வந்து கல்யாணம் பண்ண தப்பு, நீங்கள் வந்து இந்த மாதிரி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஸோ கல்யாண வாழ்க்கை வந்து இந்த அளவுக்கு மோசமாக இருக்கும்னு எனக்கு தெரியல, நீங்கள் வந்து ஒரு பொய்யான ப்ராமிஸை பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. அது வந்து லெட்கேட்டுக்கு இன்னும் கோவத்தை தான் ஏற்படுத்துது. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. சாப்டர் 66 என்ன நடக்குதுன்னா, டாக்டர் லெட்கேட் வந்து ஒரு ஹார்ஸ் டீலரை பார்க்குறதுக்காக கிரீன் டிராகன் அப்படிங்கிற பிளேஸ்க்கு போகிறான். ஓகேங்களா, அந்த கிரீன் டிராகன் அப்படிங்கிற பிளேஸ் என்னென்னா, அங்கே வந்து நிறைய கேம்பிளிங் கார்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ஒரு பிளேஸு. ஆக்சுவலி அங்கே வந்து ஒரு ஹார்ஸ் டீலரை பார்க்க தான் போனான். ஆனால் திடீர்னு அந்த கிரீன் டிராகனை பார்த்த உடனே, அங்கே பில்லாட்ஸ் ரூம்லாம் இருக்குது, அங்கே வந்து கேம்பிளிங்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்த உடனே என்ன பண்ணுறான்னா, பேசாமல் கேம்பிளிங் விளையாடலாம், ஆனால் இருக்கிற காசு வச்சு கேம்பிளிங் ப்ளே பண்ணோன்னா நிறைய சம்பாதிக்கலாம், இந்த கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பில்லாட் ரூம்குள்ளே போகிறான், அங்கே போயிட்டு நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி டாக்டர் லெட்கேட் எந்த மாதிரியான ஒரு ஆள்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது, அவன் இதெல்லாம் பண்ணவே மாட்டான். கடைசியில் அந்த மேரேஜ் அப்படிங்கிறது அவனை இங்கே கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. ஸோ இப்போ வந்து அவன் கேம்பிளிங் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அங்கே வந்து காசு வச்சு விளையாண்டுட்டுருக்கான். ஸோ கரெக்டாக இந்த சமயத்தில் அங்கே யார் வராங்கன்னா, ஃப்ரெட் வின்சி வரான். ஃப்ரெட் வின்சி வந்து இங்கே தான் நிறைய காசு வந்து அவன் இங்கே தான் வந்து வேஸ்ட் பண்ணிட்டான், இங்கே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணதுனால தான் அவனுக்கு நிறைய கடன் வந்து இப்போ அவன் திருந்திருக்கான் ஃப்ரெட் வின்சி. இப்போ அவனோட பிரதரின்லா டாக்டர் லெட்கேட் இல்லையா, அவர் வந்து இங்கே இருக்கிறது அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இப்போ தான் ஒரு 6 வந்து நம்ம ஃப்ரெட் வின்சி மேரி கார்த்தோட அப்பா கேலப் கார்த் கிட்ட ஒரு 6 வேலை செஞ்சு ஓரளவுக்கு பணம் சம்பாரிச்சிருக்கான். ஸோ இப்போ வந்து ஒரு 80 சேர்த்திட்டான். அதுவும் எதுக்கு சேர்த்திட்டு இருக்கானா, மேரியோட அம்மா இவனோட கடன் அடைக்கிறதுக்கு ஒரு 92 கொடுத்தாங்க இல்லையா, அதையும் அடைக்கணும். அப்புறம் மேரி வந்து ஒரு 18 கொடுத்தா, ஸோ அந்த கடனெல்லாம் அடைக்கணுங்கிறதுக்காகவே சேர்த்துக்கிட்டு இருக்கான். அந்தளவுக்கு இப்போ திருந்திட்டான். இப்போ சும்மா அவனுக்கு வந்து போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிரீன் டிராகனுக்கு வந்தான். ஸோ இங்கே வந்து பார்த்தா டாக்டர் லெட்கேட் இருக்காரு. அதுவும் இல்லாமல் டாக்டர் லெட்கேட் ஒழுங்காகவும் விளையாடல, மணியெல்லாம் லாஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காருன்னு. உடனே ஃப்ரெட்வின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் எப்படியாவது அங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே டாக்டர் லெட்கேட் கிட்ட போய் உங்களை ஃபேர் பிரதர் வர சொல்கிறாரு, உடனே வர சொல்கிறாரு, வாங்க வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவான்னா, விளையாடுறத பாதியிலே ஸ்டாப் பண்ணி டாக்டர் லெட்கேட்டை ஃப்ரெட் வின்சி வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவான். கரெக்டாக அங்கே வந்து ஃபேர் பிரதரும் வந்துடுவார். ஸோ அவரும் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர் லெட்கேட்டை பத்திரமா வீட்டுக்கு அமுச்சு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஃபேர் பிரதரை வந்து நான்
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஃப்ரெட் பின்ஸி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஃபேப் பிரதரும் மேரியை லவ் பண்ணார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெட் பின்ஸியும் மேரியை லவ் பண்ணுறான் இல்லையா. ஸோ இப்போ வந்து ஃபேப் பிரதர் வந்து ஃப்ரெட் பின்ஸி கிட்ட ஓப்பனாக பேசுகிறார், ஃப்ரெட் பின்ஸி நான் உங்ககிட்ட பேசணும், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் வந்து மேரியை லவ் பண்ணது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஸோ அதை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். என்னென்னா மேரி வந்து உன்னை தான் லவ் பண்ணுறா, ஸோ அதனால தான் நான் விலகி நின்றுக்கிட்டேன். எனக்கு என்னென்னா நீ வந்து மேரியை சந்தோஷமாக பார்த்துக்கணும், நீயும் நல்லா இருக்கணும், உனக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும். நீ இந்த மாதிரி வந்து இந்த கிரீன் டிராகனுக்கு வந்து திரும்பவும் கடனாளியாகி நீ பொறுப்பு இல்லாத பையனால் சுத்தக்கூடாது, ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேப் பிரதர் ஃப்ரெட் பின்ஸிக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஆக்சுவலி ஃபேப் பிரதருக்கு மேரி மேலே ரொம்ப லவ் இருக்குது, ஆனால் மேரிக்கு ஃப்ரெட் பின்ஸியை தானே பிடிச்சிருக்கு, ஸோ ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதுவும் இல்லாமல் ஃபேப் பிரதருக்கு 40 வயசு ஆகிடுச்சு, ஃப்ரெட் பின்ஸி சின்ன பையன் தான், ஸோ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இவர் ஒதுங்கி இருந்துட்டார். ஸோ ஃப்ரெட் பின்ஸிக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, ஃப்ரெட் பின்ஸியும் நான் சரியாக இருக்கேன், இனிமேல் கரெக்டாக இருக்கேன், கண்டிப்பாக மேரியை சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறான். சாப்டர் 67 என்ன நடக்குதுன்னா, நம்ம டாக்டர் லிட்கேட் இருக்கார் இல்லையா, அவர் என்ன யோசிச்சுட்டு இருக்காருன்னா, அவர் வேலை செய்யக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலை வந்து எடுத்து நடத்தக்கூடிய பல்ஸ்டர்ட் இருக்கார் இல்லையா, பல்ஸ்டர்ட் கிட்டேயே நம்ம காசு கேட்கலாம், அவர்கிட்டயே லோனோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் காசு கேட்டோன்னா அவர் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் அவன் என்ன பண்ணுறான்னா அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ இப்போ பல்ஸ்டர்ட் அதுக்கேற்ற மாதிரியே டாக்டர் லிட்கேட்டை வீட்டுக்கு வர சொல்கிறாரு. எதுக்காக வர சொல்கிறாருன்னா, நம்ம பல்ஸ்டர்டோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப வீக்காக இருக்குது, ஏன்னா அவரோட அந்த பாஸ்ட் லைஃப் அப்படிங்கிறது அவரை ரொம்ப கில்ட்டி ஆக்குது, அவரை வந்து ரொம்ப வருத்தப்பட வைக்கிறது. அவரோட பாஸ்ட்ல நிறைய தப்புகள் பண்ணிட்டாரு இல்லையா, அது இப்போ ப்ரெசென்ட்ல அந்த ரேஃபல்ஸ் அப்படிங்கிறவங்க மூலியமா பிளாக்மெயில் பண்றது, அது மட்டும் இல்லாம வில் ஆடிஸ்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரியான பணம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போனது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவரோட மென்டல் ஹெல்த்தை ரொம்ப பாதிக்குது. ஸோ எனக்கு வந்து எனக்கு ஏதோ பிரச்சனை என்னன்னு பாருங்கிற ஹெல்த் செக்அப்காக வந்து நம்ம டாக்டர் லிட்கேட்டை வர சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே பேசி முடிச்சதுக்கப்புறம், அது மட்டும் இல்லாமல் பல்ஸ்டர்ட் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் என்னால் ஹாஸ்பிட்டலை பார்த்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், என்னோட மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப வீக் ஆகிக்கிட்டே போகுது, இதுக்கு வேற ஒரு பெட்டரான ஆள் இருந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரிலாம் பல்ஸ்டர்ட் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து டாக்டர் லிட்கேட் வந்து மிஸ்ஸஸ் டோரத்தியா இருக்காங்க இல்லையா, டோரத்தியாவாக இருந்தால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா டோரத்தியா தான் வந்து இந்த மாதிரி ஃபண்ட் ரிலேட்டடான விஷயம் மக்களுக்கு ஏதாவது பண்ணுறதுன்னா அவள் எடுத்து நடத்துவாங்கிறதுனால டோரத்தியாவை ஒரு சாய்ஸில் அவங்க வச்சுருக்காங்க, அடுத்து ஹாஸ்பிட்டலை யார் எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் சமயம்னு சொல்லிட்டு டாக்டர் லிட்கேட் என்ன பண்ணுறான்னா, அவனோட பிரச்சனையை சொல்கிறான், எனக்கு இந்த மாதிரி கடன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பல்ஸ்டர்டோட பிரதரின் இல்லாதானே நம்ம வின்சியோட பொண்ணை தானே இப்போ டாக்டர் லிட்கேட் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ பல்ஸ்டர்டோ வின்சியும் ரிலேட்டிவ்ஸ் தான். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னோட ஃபேமிலியிலேருந்து தான் பொண்ணு எடுத்திருக்க, உன்னோட நிலைமை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் என்னால் லோன் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி பல்ஸ்டர்ட் சொல்லிடுவார். ஸோ ஒழுங்காக வந்து பொறுப்பாக இருக்கப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். டாக்டர் லிட்கேட் வந்து ரொம்ப சோகமாக சரி ஓகே குட் பை அப்படின்ட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் சாப்டர் 68 என்ன நடக்குதுன்னா, பல்ஸ்டர்ட பிளாக்மெயில் பண்ணக்கூடிய அந்த ராஃபல்ஸ் இருக்கான்ல, இப்போ வந்து அவன் திரும்ப வந்து அந்த மிடில் மார்ச்சுக்கு வந்துட்டான். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஃபீவரோடு இருக்கான், ரொம்ப நிறைய குடிச்சிருக்கான், கொஞ்சம் ஃபீவராகவும் இருக்குது, டைரெக்டாக பல்ஸ்டர்ட பார்க்க வந்துட்டான். பல்ஸ்டர்ட் வந்து அவரோட ரூமில் வந்து அந்த ராஃபல்ஸை வச்சிருக்காரு. ஸோ யாருமே ராஃபல்ஸை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரே ரூமில் இருந்து ராஃபல்ஸை பார்த்துக்கிறாரு. ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணுறாருன்னா, இவனை கொண்டு போய் சீக்கிரம் கொண்டு போய் வெளியில் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடணும், இங்கே வீட்டில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் ராஃபல்ஸை, அதுவும் கிறிஸ்மஸ் டே, இதெல்லாம் முன்னாடி நடந்தது ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ ராஃபல்ஸை வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஏர்லி மார்னிங்கே அவனை கூட்டிகிட்டு போய் ஒரு ரொம்ப தூரத்துக்கு அப்புறம், ஒரு மிடில் மார்ச்லேருந்து ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு ஒரு 100 pounds கொடுத்துட்டு நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாரு. ஸோ அவரோட கிறிஸ்மஸ் இப்படி தான் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, உடனே அந்த கேலப் கார்த் இருக்கார் இல்லையா, எஸ்டேட் எல்லாம் பார்த்துக்கக்கூடிய வேலை தானே அவர் பண்ணுறாரு. ஸோ இந்த பல்ஸ்டர்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, இனிமேல் மிடில் மார்ச்சில் இருக்கக்கூடாது, இங்கே இருந்தாவே பிரச்சனை, கொஞ்ச நாளைக்கு வேற எங்கேயாவது போயிட்டு வருவோம், அப்போ தான் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு மிடில் மார்ச்சை விட்டு நான் போகிறேன், என்னோட இந்த ஸ்டோன் கோட் எஸ்டேட்டை நீங்கள் வந்து பராமரிங்க பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேலப் காத் கிட்ட பல்ஸ்டர்ட் சொல்கிறாரு. கேலப் காத் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ ஃப்ரெட் பின்ஸி கேலப் காத் கிட்ட தானே வேலை செஞ்சுட்டு இருக்கான், இந்த எஸ்டேட்டை இந்த ஸ்டோன் கோட் எஸ்டேட்டை ஃப்ரெட் பின்ஸி கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவன் பத்திரமா பார்த்துப்பான், அவனுக்கும் ஒரு ஏர்னிங்ஸ் வரும், மேரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கும் இது வந்து நல்ல விதத்தில் அவர் பணம் கிடைக்கும் இல்லையா, அப்படி யோசிக்கிறார் கேலப் காத்து. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் ஃப்ரெட் பின்ஸி கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பல்ஸ்டர்ட் கிட்ட கேலப் காத் சொல்லுவார். ஆ ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து கேலப் காத் யார்கிட்ட சொல்லுவார்னா, அவரோட ஒய்ஃப் சூசன் கார்த்திக்கிட்ட சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெட் பின்ஸி வந்து அந்த ஸ்டோன் கோட் மேலே தான் உயிராக இருந்தான், அந்த ஸ்டோன் கோட் அவனுக்கு தான் வரணும்னு நினச்சான், ஆனால் கடைசியில் வராமல் போயிடுச்சு இல்லை, ஆனால் இப்போ வந்து பல்ஸ்டர்ட் ஏதோ வெளியூருக்கு போகிறான், அதனால இப்போ அந்த ஸ்டோன் கோட்டை பார்த்துக்கக்கூடிய பொறுப்பை நான் ஃப்ரெட் பின்ஸிக்கு வாங்கி கொடுக்கலான் இருக்கேன், அது சர்ப்ரைஸாக அவனுக்கு கொடுக்கலான் இருக்கேன்னு சொல்லிட்டு
இந்த விஷயத்த கேலப் கார்த் ரொம்ப சந்தோஷமா சூசன் கார்த் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெட் வின்சி கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போறான் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, பல்ஸ்ட்ரட் கூட அவரோட ஒய்ஃப் ஹாரியட் பல்ஸ்ட்ரட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பல்ஸ்ட்ரட் வந்து அவரோட அண்ணன் ஃபேமிலியான டாக்டர் லிட்கேட்டுக்கும் அவரோட ஒய்ஃப் ரோசமண்ட்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணலை, கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ணலை, நீங்கள் எதுவுமே என் ஃபேமிலிக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சண்டை போடுறா. பல்ஸ்ட்ரட் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னோட பிரதர் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுவேன், வின்சிக்கு பண்ணுவேன், வின்சியோட பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களாம் கல்யாணமே ஆயிடுச்சு, அந்த ஃபேமிலியோட பசங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவோம் எப்படி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிடுவார். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அமைதியாக விட்டுருவா. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் 69 என்ன நடக்குதுன்னா, பல்ஸ்ட்ரட் வந்து அவரோட பேங்க்ல இருக்காரு. கரெக்டாக இப்போ யார் வராங்கன்னா கேலப் கார்த் வந்து வராரு. கேலப் கார்த் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ரோட்ல ராஃபில்ஸ்னு ஒரு வயசான ஆளை பார்த்தேன், அவர் ரொம்ப குடிச்சிருக்காரு, ரொம்ப முடியாமல் இருக்காரு, அவர் வந்து உங்களோட நேம் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு, அதனால தான் நான் இங்கே கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேலப் கார்த் வந்து பல்ஸ்ட்ரட் கிட்ட சொல்றாரு. அப்போவே பல்ஸ்ட்ரடோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே மாறுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேலப் கார்த் என்ன சொல்லிடுவார்னா, நீங்க வந்து ஸ்டோன் கோட்டை என்னோட பொறுப்பில் கொடுத்துருந்தீங்க பார்த்துக்க சொல்லி, ஆனால் எனக்கு அந்த பொறுப்பு வேண்டாம், எனக்கும் வேணாம், ஃப்ரெட் வின்சிக்கு வேணாம், நான் இனிமேல் நீங்க சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் நான் பார்க்கறதா இல்லை, மேல் பார்வையிடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேலப் கார்த் அதை வந்து அந்த பொறுப்பெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன்னா அந்த ராஃபில்ஸ் இருக்கான் இல்லையா, ராஃபில்ஸ் வந்து பல்ஸ்ட்ரட் பத்தின எல்லா கதைகளையுமே கேலப் கார்த் கிட்ட சொல்லிட்டான். கேலப் கார்த் அதையும் சொல்லிட்டாரு பல்ஸ்ட்ரட் கிட்ட, உங்களை பத்தி எல்லா விஷயங்களையுமே அந்த ராஃபில்ஸ் என்கிட்ட சொல்லிட்டான், நான் கண்டிப்பா அது யார்கிட்டயுமே சொல்ல போறது கிடையாது, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், உங்களை பிளாக்மெயில் பண்ண போறதும் கிடையாது, ஆனா நீங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துல இனிமேல் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், என கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கேலப் கார்த் வந்து இதுல இருந்து விலகிக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. பல்ஸ்ட்ரட்க்கு ரொம்ப கோபம் வருது, என்ன பண்றதுன்னு தெரியல, அந்த ராஃபில்ஸ் ரொம்ப முடியாம இருக்கான் இல்லையா, அவனை வந்து அவரோட எஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போறாரு, அங்க போயிட்டு வச்சு பாத்துக்கலாம்னு கூட்டிட்டு போறாரு. ஸோ அவன் ரொம்ப ஃபீவர் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, ரொம்ப வயசான ஆள் வேற, நிறைய ட்ரிங்க் வேற ஆல்ரெடி பண்ணிருக்காங்கிறனால. ஸோ உடனே டாக்டர் லிட்கேட்ட வர சொல்றாங்க, டாக்டர் லிட்கேட்ட வர சொல்லி அந்த என்ன ஆச்சுன்னு பார்க்க சொல்றாங்க. ஸோ டாக்டர் லிட்கேட் என்ன சொல்றாருன்னா, இவன் வந்து நிறைய குடிச்சிருக்காரு இவரு, இவருக்கு அதுவும் இல்லாமல் ரொம்ப வயசாயிடுச்சு, ரொம்ப முடியாம தான் இருக்காரு, ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்காதீங்க, ட்ரிங்க்ஸ் கொடுத்தா அதுவே பாய்சன் ஆகிடும், அதனால அதெல்லாம் பண்ணாம நான் சொல்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் லிட்கேட் வந்து சொல்லிடுவாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலான்னு ஒரு பிளான்ல போறாங்க. பல்ஸ்டர்டுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. ஸோ இன்னொரு பக்கம் என்னன்னா, டாக்டர் லிட்கேட்டோட வீட்டை வந்து அவரோட வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்லாம் அந்த டோர் ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அந்த கடன் கொடுத்தவங்க, ஸோ அவங்க வந்து நீங்க வந்து வீட்டை உடனே காலி பண்ணலாம், ஃபர்னிச்சர்லாம் நாங்கள் எடுக்கிறோம் அப்படி இப்படின்லாம் வந்து சண்டை போடுறாங்க. ரோசமண்ட் இருந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் என்ன விடுங்க, நான் வீட்டில் இருக்கக்கூடிய என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிடுறேன். ஸோ அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் அங்கே வந்து டாக்டர் லிட்கேட்டோட வீட்டில் வந்து போயிட்டு இருக்கான், அதையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சாப்டர் 70 என்ன நடக்குதுன்னா, நம்ம பல்ஸ்ட்ரட் வந்து அந்த ராஃபில்ஸை கூடவே இருந்து பார்த்துக்கிறாரு. ஏன்னா தனியாக விட்டால் கண்டிப்பாக அவன் யார்கிட்டயாவது போய் பல்ஸ்ட்ரட் பற்றின விஷயங்களை சொல்லிடுவான் இல்லையா, ஏற்கனவே கேலப் கார்த்திக்கிட்ட சொல்லிட்டான், இன்னும் எத்தனை பேர்கிட்ட வர வழியில் சொன்னான்னு தெரியல அப்படிங்கிறதுனால பல்ஸ்ட்ரட் வந்து அந்த பயத்திலே ராஃபில்ஸ் கூடவே இருந்து பார்த்துக்கிறாரு. லிட்கேட் அடிக்கடி வந்து எப்படி உடல்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போவார். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அட்வைஸ் பண்ணியிருக்காரு, அவர் கொடுத்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும், ஸோ என்ன சாப்பிடணுமோ அதை மட்டும்தான் சாப்பிடணும், ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி லிட்கேட் சொல்லிட்டார் இல்லையா. ஸோ இப்போ கடைசியாக வந்து செக்அப் பண்ணிட்டு போனதுக்கு போகும்பொழுது பல்ஸ்ட்ரட் என்ன பண்ணுவான்னா, டாக்டர் லிட்கேட்காக 1000 pounds கொடுப்பான். ஏற்கனவே 1000 pounds கேட்டப்ப பல்ஸ்ட்ரட் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் இன்றைக்கி வந்து மனசு வந்து அவனே வந்து 1000 pounds வந்து செக் எழுதி டாக்டர் லிட்கேட்டுக்கிட்ட கொடுத்துருவோம். டாக்டர் லிட்கேட்டு ரொம்ப சந்தோஷமாக போவான், ஏன்னா ஏற்கனவே அவனோட வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இதை இது வந்து அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால அந்த செக் எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிடுவான். ஸோ ஒரு 2 வந்து பல்ஸ்ட்ரட் ட்ராவல்ஸை கூடவே இருந்து பார்த்துக்கிட்டான் இல்லையா, அவனால் இன்றைக்கி முடியல, சரி நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு சர்வெண்ட்டை பார்த்துக்க சொல்லிட்டு போயிடுவான். ஆக்சுவலி ராஃபில்ஸுக்கு ட்ரிங்க்ஸ் வந்து கொடுக்கவே கூடாது இல்லையா, அந்த சர்வெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ராஃபில்ஸ் ஒழுங்காகவே தூங்கல, எதுவுமே சாப்பிடல, ஏதாவது பேசாமல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பல்ஸ்ட்ரட் என்ன பண்ணிடுவான், கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த பிராண்டிலாம் இருக்கக்கூடிய அந்த ரூமோட கீயை கொடுத்துருவான். ஆக்சுவலி கொடுக்கக்கூடாது, பல்ஸ்ட்ரட் அதை சொல்லாமல் வேணுன்னே ட்ரிங்க்ஸை கொடுக்க சொல்லி சொல்லிடுவான். ஸோ ஏன்னா அவனுக்கு வந்து ராஃபில்ஸ் இறந்துட்டா அவனுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும், ராஃபில்ஸ்க்கு மட்டும்தான் அந்த உண்மை தெரியும், அவன் தான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கான், கேலப் காத்தும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ ராஃபில்ஸை வந்து கொண்டுடலான்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணிடுவான், அவனுக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் கொடுத்துருவாங்க, கடைசியில் அந்த ராஃபில்ஸ் வந்து இறந்தே போயிடுவான். நெக்ஸ்ட் சாப்டர் 71 என்ன நடக்குதுன்னா, அந்த ராஃபில்ஸ் இறந்து 5 ஆகுது, ராஃபில்ஸோட இறுதி சடங்கெல்லாம் வந்து பல்ஸ்டே முடிச்சிட்டான். ஸோ இப்போ அங்கங்கே வந்து எல்லாருமே மிடில் மார்ச்சில் இந்த ராஃபில்ஸோட டெத்தை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த ராஃபில்ஸ் வந்து குடிச்சிட்டு நிறைய இடங்களில் பல்ஸ்டோட பற்றி ஏற்கனவே
பேசிட்டான் போல் அது பல்ஸ்டர்டுக்கு தெரியல. ஸோ பல்ஸ்டர்டோட அந்த பாஸ்ட் ஸ்டோரி அப்படிங்கிறது ஊர் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அவங்க எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பல்ஸ்டர்ட் வந்து அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், மோசமானவன். இப்போ வந்து பல்ஸ்டர்ட் மிடில் மார்ச்சில் நிறைய பொசிஷனில் இருக்கான், சோஷியலி நிறைய பொசிஷனில் இருக்கான், நிறைய வந்து வேலைகள் செய்கிறான். ஆனால் இப்போது அவன் சம்பாரித்து வச்ச மொத்த பேருமே இந்த ஒரு ராஃபிள்ஸ் அப்படிங்கிற பேர்னால மொத்தமாக இப்போ வந்து அழிய போகுது, அழிஞ்சிருச்சுனே சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லாருமே வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பல்ஸ்டர்ட். பல்ஸ்டர்ட் வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் கொடுத்து அந்த ராஃபிள்ஸை கொண்டுட்டானா. ஸோ இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது வந்து லிட்கேட். லிட்கேட் தான் வந்து அந்த ராஃபிள்ஸை ட்ரீட்மெண்ட் பண்ணது லிட்கேட் தான். லிட்கேட் வந்து லிட்கேட்டும் பல்ஸ்டர்டும் சேர்ந்து கொண்டுட்டாங்க. லிட்கேட் வந்து பல்ஸ்டர்ட் கிட்ட 1000 pounds வந்து அதுக்கு வந்து லஞ்சம் வாங்கியிருக்கான். ஏன்னா லிட்கேட் வந்து இப்போ லிட்கேட் ஏற்கனவே கடனில் இருக்கான் இல்லையா, 1000 pounds கடனில் இருக்கான். ஸோ கண்டிப்பாக பல்ஸ்டர்ட் கிட்ட வந்து லஞ்சம் வாங்கிட்டு அந்த ராஃபிள்ஸை வந்து கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க பேசப்படுது. ஸோ இப்போ ஆக்சுவலி லிட்கேட் வந்து ஒன்றுமே பண்ண கிடையாது. லிட்கேட் ரொம்ப இன்னசென்ட். அவன் கடன் கேட்டதுனால பல்ஸ்டர்ட் கடன் கொடுத்தாருன்னு நினச்சிட்டு தான் அந்த செக்கை வாங்கிட்டு போனான். ஆக்சுவலி பல்ஸ்டர்ட் அதை கடனாக கொடுக்கல, லஞ்சமாக தான், இன்டைரக்டாக ஒரு லஞ்சமாக தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா ராஃபிள்ஸ் இறந்துட்டா ஸோ அதுக்கு ஏதாவது காப்பாற்றுறதுக்கு நம்ம லிட்கேட் உதவி பண்ணுவாங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் கொடுத்துருக்காரு. லிட்கேட் எந்த தப்புமே பண்ணலை. ஆனால் மக்கள் எல்லாம் சேர்ந்து லிட்கேட்டையும் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நாட்களாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. லிட்கேட்டுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பல்ஸ்டர்ட் வந்து ரொம்ப அவரோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய பொசிஷனில் இருக்கார் இல்லையா, அந்த மிடில் மார்ச்சில் அது எல்லா பொசிஷனில் இருந்துமே அவரை வந்து தூக்கிட்டாங்க. அவர் வந்து இனிமேல் எந்த பொசிஷன்லையுமே நீங்கள் இருக்கக்கூடாது, உங்களோட பேர் கெட்ட பேர் ஆயிடுச்சு, அதை வந்து திரும்ப சரி பண்ணிட்டு வந்தால் தான் உங்களோட பொசிஷன் உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு பிரச்சனையில் இருக்காரு. லிட்கேட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது எல்லா விஷயத்தையுமே யார் தெரிஞ்சுக்கிறான்னா நம்ம மிஸ்ஸஸ் டோரத்தியா இருக்காங்க இல்லையா, டோரத்தியா வந்து தெரிஞ்சுக்கிறான். டோரத்தியா என்ன பண்ணுறான்னா அவளுக்கு தெரியும், டோரத்தியாவுக்கு லிட்கேட்டை பற்றி நல்லா தெரியும். ஸோ அவள் என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக லிட்கேட் இதை பண்ணியிருக்க மாட்டார், எப்படியாவது உண்மையை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் இப்போ டோரத்தியா வந்து இறங்கியிருக்கா. புக் 7 என்ன நடந்திருக்குன்னு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டாக்டர் லிட்கேட் இருக்கான் இல்லையா, அவனோட கடன் சுமை அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே போகுது. ஸோ அவனால் அந்த கடனை வந்து அடைக்கவே முடியல, யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணவும் மாட்டேன்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவனோட மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப அன்சக்சஸ்ஃபுல்லாக இருக்குது. மேரேஜ் லைஃப்னால தான் அவனுக்கு இவ்வளோ பிரச்சனையுமே. அவன் ரிசர்ச் பண்ணணும், சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அதுலேயே போயிருந்தானா அவனுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் கிடையாது. ஸோ இந்த பிரச்சனைகள்னால அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட மனசு என்ன சொல்லுது, தப்பான வழியில் போகலாம், இந்த மாதிரி கேம்பிளிங் ப்ளே பண்ணலாம், அதில் நிறைய காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அவனோட மனசு வேற ஒரு வழியில் போகுது இல்லையா, அது வந்து ஒரு விதமான டெம்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பல்ஸ்டர்ட் இருக்கார் இல்லையா, பல்ஸ்டர்ட் வந்து அவர் மென்டலி ரொம்ப வீக்காக இருக்கார். ஏன்னா அந்த ராஃபிள்ஸ் அப்படிங்கிறவன் அவரை ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுறதுனால. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், அந்த ராஃபிள்ஸ் திரும்பவும் வந்து பல்ஸ்டர்ட் கிட்டேயே வந்து ஹெல்ப் கேட்டுகிட்டே இருக்கான். அப்படிங்கும் பொழுது கடைசியில் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்து அந்த ராஃபிள்ஸை கொண்டுடுவார். அது வந்து அவர் வந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுவார்னா, லிட்கேட்டையும் மாட்டிட்டுருவார், ராஃபிள்ஸையும் கொண்டுடுவார். ஸோ அதாவது பாய்சன் கொடுத்து, ஸ்லோ பாய்சன் மாதிரி ட்ரிங்க்ஸை கொடுத்தே கொண்டுட்டார் இல்லையா. ஸோ இது எல்லாமே அவரோட சுயநலத்துக்காக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த சாப்டரில் இந்த புக்கில் வந்து நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் புக்கான அந்த 8th புக்கில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் தான் ஒரு ஒரு பிரச்சனைக்கான கன்க்ளூஷன். ஸோ எப்படி வந்து இந்த ஒரு ஒரு லவ் பண்ணக்கூடிய லவ்வர்ஸ் அண்ட் மேரேஜ் பண்ண நம்ம லிட்கேட் இவங்களோட கதையில எப்படி முடிய போகுது அப்படிங்கிறத நாம் அந்த லாஸ்ட் ஃபைனல் புக்கில் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.